டு வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல் ஒரு கண்டஸ்ட் நடத்துகிறோம், போஸ்டர் ப்ரெசன்டேஷன் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங். போஸ்டர் ப்ரெசன்டேஷனோட ரூல்ஸ் இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஏ ரைட்டிங்கோட ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் இஸ் ஓப்பன் டு த ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் விஎல்கே. அதாவது இந்த காம்படிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க கண்டிப்பாக விஎல்கேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஸ் வந்து அவங்க ஏஜ் வந்து 5 17 இயர்ஸ்க்குள்ளாடி தான் இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் வந்து, அதாவது நீங்கள் எழுதுகிற போகிற எஸ்ஏ வந்து அதோட 11 டாப்பிக்கில் தான் இருக்கணும். எஸ்ஏ வந்து 1000 வேர்ட்ஸ் எக்ஸீட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதுகிற எஸ்ஏ வந்து இங்கிலீஷில் இருக்கலாம், இல்லை தமிழில் இருக்கலாம். நீங்கள் எஸ்ஏ சப்மிட் பண்ணுறது வந்து உங்களோட ஓன் எஸ்ஏயாக இருக்கணும். அது வந்து எங்கேயுமே பப்ளிஷ் ஆனதாவோ வேறு யாரோ ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். அதாவது ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவங்க ஓனாக தான் எழுதணுமே தவிர குரூப்பாக சேர்ந்து எழுதக்கூடாது. ஸோ எஸ்ஏ வந்து என்ன டாபிக், இங்கிலீஷ்னால் பி அவேர் அண்ட் பிவேர் ஆஃப் COVID-19, தமிழில் எழுதக்கூடியவங்க கொரோனாவும் விழிப்புணர்வும் அப்படிங்கிறத எழுதியிருக்கலாம். நீங்கள் எஸ்ஏ சப்மிட் பண்ணது வேர்ட் ஃபார்மெட் அல்லது நீங்கள் எழுதியிருக்க எஸ்ஏயை கேம் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் டைப் பண்ணி வேர்ட்லேயும் அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு டிப்ஸ் தான், உங்கள் எஸ்ஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டென்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். ப்ரெசன்டேஷன் பக்கா நீட்டாக இருக்கணும். ஸோ வந்து ஓவர் ரைட்டிங், கட்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும். அதாவது நீட் ப்ரெசன்டேஷன் அவ்வளோதான். ஸோ உங்கள் எஸ்ஏ சப்மிட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் ஃபுட் நோட் வந்து நீங்கள் எண்டில் மென்ஷன் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ண மாட்டோம் கவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸில். தென் வந்து நீங்கள் நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், கிளாஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி எங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ஜட்ஜஸ் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ஃபைனல். உங்கள் எஸ்ஏஸ் வந்து எங்களுக்கு வந்து 21 June மெயில் சென்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ தட் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கண்டெஸ்ட் பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் மெயில் பண்ணுங்கள். கமெண்டில் கன்வீனியன்ட் இல்லை அப்படின்னா மெயிலில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேர் லெவல் கல்வி.